சென்னையில் இருக்கேன். நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். இந்த அக்ஷய லக்ன பத்ததின்ற முறையை அறிமுகப்படுத்திய திரு புதுவுடைமை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். இந்த வகுப்பை ரொம்ப சிறப்பாக, அதாவது யாருக்கும் தெரியலைன்னு சொல்லாத அளவுக்கு ரொம்ப மிக சிறப்பாக எடுத்துட்டு போய் சேர்த்த அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். எனக்கு எனக்கு வந்து இன்னும் சில மெத்தட்ஸ் வந்து இந்த ஜோதிட முறையில் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் எனக்கு தெரியும். இருந்தாலும் துல்லியம்னு வரும்போதும் சரி, ஒரே மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ், ஏன்னா ஜோதிடத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான கருத்து என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கட்டத்தை பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான அவங்களுடைய சொந்த கருத்தை தான் இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு கட்டத்தையும் பார்த்து இந்த கிரக பார்வை, இதுல வந்து சுபர் பார்வை, அசுபர் பார்வை, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி திரிகோணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்து ஒவ்வொருத்தரும் அவங்க சொந்த கருத்து தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து நம்மளுடைய சொந்த கருத்தெல்லாம் எதுவும் திணிக்கவே தேவையில்லை. இது வந்து ஒரு பொதுவான ஒரு ப்ரொசீஜரை வந்து ஐயா வந்து ஒரு ஃபார்முலாவா கிரியேட் பண்ணி, எப்படி ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் சிக்வல் டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் டு ஏபின்னு சொல்றோமோ அதே மாதிரி இந்த ஆதிபத்தியம் இந்த வேலையை தான் செய்யும். நம்மள்ட்ட நம்ம யார் வந்தாலும் நம்ம வந்து அடிச்சு சொல்லலாம் இதுதான் நடக்கும், இந்த பீரியட்ல இதுதான் நடக்கும்ன்ற அளவுக்கு, இதுவும் 45 நாள் அதுக்கு மேலேயும் துல்லியமா சொல்ற அளவுக்கு நமக்கு சாஃப்ட்வேரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ரொம்ப சாஃப்ட்வேர் ஹேண்டில் பண்றதும் ரொம்ப எளிமையான மெத்தடா இருக்கு. அதே மாதிரி இந்த கர்மான்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லாரும் எல்லா வேற வேற டைமென்ஷன்ல கர்மாவை பத்தி தெரிஞ்சாலும் இந்த கர்மாவை கொண்டு வந்து ஜோதிடத்துக்குள்ள எப்படி நம்ம லிங்க் பண்ணலாம்னு சொல்லி அதுவும் வந்து ரொம்ப சிறப்பான சிறப்பான ஒரு வகுப்பா நகர்ந்தது. அதே மாதிரி ஐயா சொல்றது மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நாம தான், பிரச்சனைக்கு மூலமும் நாம தான், அதுக்கு தீர்வும் நாம தான்ன்றத வந்து அடிக்கடி பொதுவுடைமூர்த்தி ஐயா வரும்போதும் சொல்லுவாங்க, எல்லா குருமார்களும் அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு தெளிவான இது, யாருக்கும் எனக்கு வந்து மொபைல் ஆப்ரேட் பண்ண தெரியல, எனக்கு சாஃப்ட்வேர் பண்ண தெரியலன்னு சொன்னா கூட அதை வந்து அது சம்பந்தப்பட்ட குருமார்கள் வந்து ரொம்ப சூப்பரா அந்த டெமோ பண்ணி, கோஆர்டினேஷன் ரொம்ப சிறப்பா இருந்தது. எந்த இடத்துலயும் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ், லேட் ஸ்டார்டிங், ஆர் இடையில வந்து இன்டரப்ஷன், இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு எப்படி வகுப்பு வந்து 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆனது, ஆகஸ்ட் 12, இன்றைய நாள் வரைக்கும் ரொம்ப சிறப்பா வாட் நெக்ஸ்ட், நாளைக்கு என்ன, நாளைக்கு என்ன அப்படின்றது, அடுத்த வகுப்பு என்னன்றத நோக்கியே என்னுடைய ஒவ்வொரு நாளும் நகர்வு இருந்தது. அதே மாதிரி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், எல்லாரையும் வந்து பேச வைக்கணும்ன்ற ஒரு இன்டென்ஷன் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. எனக்கும் இதுல வந்து நிறைய புரிதல் கிடைச்சிருக்கு. இதை நான் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், நீங்க படிங்க, உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். வீட்லையும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா ஐயா சொல்றது மாதிரி நாம படிச்சோம்னா நம்மளுடைய புரிதலோட நின்றோம், நம்ம பலன் வேணா மற்றவங்களுக்கு சொல்லலாம், ஆனா அவங்களே இதை படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புரிதல், அவங்களுடைய நிலைமை வந்து கண்டிப்பா மாறுன்றது என்னுடைய கருத்து மேடம். ஸோ இதுவரை எனக்கு வகுப்படுத்த பொதுவுடைமை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், சாந்தா தேவி, நித்யா சங்கர், சத்யநாராயணன் சார், சாந்தகுமார் சார், உமா வெங்கட் மேடம். உமா வெங்கட் மேடம் தான் டெய்லி கிளாஸ் வந்து ப்ரெசன்டேஷன் நிறைய பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அதுக்கப்புறம் வந்து பஞ்சாங்கம் எடுத்த வகுப்பு ஆசிரியர் மட்டும் சரியா நேம் ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ராசிகள் இதெல்லாம் எடுத்த பவானி முத்துசாமி மேடம், அவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம். நான் எல்லாரையும் சேர்த்துட்டேன்னு நினைக்கிறேன், யாரையும் மிஸ் பண்ணல, அனைவருக்கும் நன்றி.